ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸ்லைட் ஃபேக்ட்ரி நான் உங்கள் வெங்கட் கண்டினியூஸாக தேர்டு டேயா இன்னைக்கும் வந்து பவர் பாயிண்டில் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் டூட்டோரியல பார்ட் த்ரீ இன்னைக்கு கவர் பண்ணலான்னு இருக்கேன் பார்ட் த்ரீ எதை பற்றி அப்படின்னா ஃப்ரீ ஃபார்ம் டூல் பவர் பாயிண்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ஃபார்ம் டூலை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது எடிட் பாயிண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது எடிட் பாயிண்ட்ஸை புதுசாக எப்படி கிரியேட் பண்ணுறது ஆல்ரெடி இருக்கக்கூடிய எடிட் பாயிண்ட்ஸ் எப்படி டெலிட் பண்ணுறது இது எல்லாமே இன்றைக்கி பார்க்கலாம் அதை தவிர இன்னும் நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ரிலேட்டட் to பவர் பாயிண்ட் ஷேப் கிரியேஷன் இதை பார்க்கலாம் அது டிஸ்கிரிப்ஷனில் பார்ட் ஒன் பார்ட் டூ இது ரெண்டோட லிங்கும் தரேன் அதை கிளிக் பண்ணி அதை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேர்டோ ஃபோர்த்தோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கண்ட்டினூட்டி மிஸ் ஆகாமல் இருக்கும் உங்களால் என்னோட ப்ரசன்டேஷன் டியூட்டோரியலோட சிங்க் ஆக முடியும் இன்றைக்கி செஷனில் இந்த அஞ்சு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரீ ஃபார்ம் டூல் அண்ட் எடிட் பாயிண்ட்ஸுங்கிற ரெட் இந்த அஞ்சு டாப்பிக் கவராக போகுது இந்த அஞ்சு டாப்பிக்கும் என்னென்னு தனித்தனியாக பார்த்துலாம் ஃபஸ்ட் ஒன் ஃப்ரீ ஃபார்ம் டூல் அண்ட் எடிட் பாயிண்ட்ஸ் அதுதான் வந்து மேஜராக நம்ம பார்க்க போகிறது ஒரு பவர் பாயிண்ட்டில் வந்து ஃப்ரீ ஃபார்ம் டூலை எப்படி எஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுறது அதில் எடிட் பாயிண்ட்ஸுன்றது என்ன எடிட் பாயிண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறலாம் டெலிட் பண்ணலாம் இது எல்லாமே வந்து இந்த டாப்பிக்கில் கவர் ஆகிடும் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஆட்டோஷேப் ஆட்டோஷேப்ன்றது பவர் பாயிண்ட்லேயே டிராயிங் டூலில் நமக்காக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்ட் ஆப்ஷன் அது இன்பில்டாக இருக்கக்கூடிய நிறைய ஷேப்ஸை நம்ம எஃபெக்ட்டிவாக யூஸ் பண்ணி நம்ம பிரசன்டேஷனுக்கு தேவையான ஷேப்ஸ்லாம் இன்சர்ட் பண்ணலாம் அதுதான் ஆட்டோ ஷேப் அந்த ஷேப் இன்சர்ட் பண்ணால் மட்டும் பார்த்தா அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஃபில் கலர்ஸ் கொடுத்தா தான் அட்ராக்டிவாக இருக்கும் விஷுவலே என்னான்ஸ்டாக இருக்கும் அந்த ஃபில் கலர் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது கிரேடியன்ட் ஆப்ஷன் இருக்குது சாலிடு ஃபில் இருக்குது பார்டர்லேயே சாலிட் பார்டர் இருக்கு கிரேடியன்ட் பார்டர் இருக்குது ட்ரான்ஸ்பெரன்சி இருக்குது இது எல்லாமே வந்து இந்த ஃபில் கலர் அண்டு பார்டர் ஆப்ஷனில் கவர் ஆகிடும் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் ஷேப் மார்ஜின் அண்ட் அலைன்மெண்ட் ஒரு ஷேப்பை இன்சர்ட் பண்ணிட்டா அதில் வந்து டெக்ஸ்ட்டு கூட நம்ம டைப் பண்ண வேண்டியிருக்கும் ஃபியூச்சரில் அதனால் அதுக்கு கரெக்டாக மார்ஜின் கொடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த மார்ஜின் கொடுத்ததுக்கப்புறம் அதில் டெக்ஸ்ட்டை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி ப்ராப்பராக அலைன் பண்ணுறது நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது அலைன்மெண்ட்டில் அந்த வேரியேஷன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து லேர்ன் பண்ண போகிறது வந்து இந்த ஃபோர்த்து டாபிக் அண்ட் இந்த ஃபைனல் டாபிக் இஸ் த்ரீ டி அண்ட் ஷேடோ செட்டிங்ஸ் இந்த த்ரீ டி அண்ட் ஷேடோ செட்டிங்ஸுன்றது ஒரு அடிஷ்னல் டாபிக் இது வந்து கொஞ்சம் நம்ம வந்து பவர் பாயிண்ட்டில் இன்சர்ட் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஜெக்டை கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டும் ஸ்லைட்லேருந்து வெளியில் வந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் அந்த அந்த டாப்பிக்கு இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் மொத்தம் இந்த அஞ்சு டாப்பிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரீ ஃபார்ம் டூல் இதை எப்படி எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரீ ஃபார்ம் டூல் அண்ட் எடிட் பாயிண்ட்ஸ் இது ஒன்றும் இல்லைங்க ஃபார்ம் டூல்னா என்னென்னா நம்ம ஹோம் டேப் போனீங்கன்னா நான் பவர் பாயிண்ட்டில் ஹோம் டேப் போனீங்கன்னா இந்த இடத்துல ட்ராயிங்கிற கேட்டகரிக்கு மேலே இருக்குது இல்லையா இதில் இங் இதை இந்த ஆரோக்கு பக்கத்தில் இருக்குல்ல கொஞ்ச நேரம் மவுஸ் அதில் நீங்கள் பிளேஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஃபார்ம்னு வருது இல்லை இதுதான் ஃப்ரீ ஃபார்ம் டூல் இது எதுக்கு நான் இதை வந்து செப்பரேட் டாப்பிக்காக வச்சுருக்கேன் இந்த இந்த ஃபார்ம் டூலுங்கிறது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டூல் நிறைய நேரங்களில் நம்ம நிறையா ஐக்கான்ஸ் நம்ம வெப்சைட்லேருந்து கிரியேட் டவுன்லோட் பண்ணுற ஐக்கான் எல்லாத்தையுமே நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டூல் இது இந்த டூலை எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணுறதுன்றதே தனி செஷனாக எடுக்கலாம் எதனால் அப்படின்னா இந்த டூலை நம்ம ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிட்டோம்னா மற்ற டூல்லாம் நம்ம கிளிக் பண்ணி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆரோ நான் க்ளிக் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இப்படி ட்ராக் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு ஆரோ கிடச்சிடும் ஆனால் ஃப்ரீ ஃபார்ம் டூல் அப்படி கிடையாது ஃப்ரீ ஃபார்ம் டூலுங்கிறது இதை நான் கிளிக் பண்ணனே எனக்கு ஒரு மவுஸ் பாயிண்ட்டு வரும் இதை வச்சு நான் மேனுவலாக வரையணும் மேனுவலாக வரைஞ்சி திருப்பி அதை ஸ்டார்ட் பண்ண இடத்துல கொண்டு வந்து முடித்தா இதில் எதுலேயுமே இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான ஷேப்பை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் இது ரேண்டமாக நான் இப்படி பண்ணதுனால இது ஒரு அன்னீவனாக இருக்குது இதே நான் கொஞ்சம் ப்ராப்பராக எந்த இடத்துலலாம் பெண்டு கொடுக்கணுமோ அந்த இடத்துலலாம் பெண்டு கொடுத்து பண்ணி இல்லை இதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எடிட் பாயிண்ட்ஸில் போயிட்டு சில ஒர்க்லாம் இருக்குது அதெல்லாமும் பண்ணால் தான் இது வந்து கொஞ்சம் அழகான ஷேப்பாக வரும் அதனால் தான் வந்து இந்த ஃப்ரீ ஃபார்ம் டூலோட எடிட் பாயிண்ட்ஸையும் சேர்த்து சொல்லித்தரலான் இருக்கேன் இப்போ ஃப்ரீ ஃபார்ம் டூலை எப்படி எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் க்ளிக் பண்ணிடுங்க நார்மலாக க்ளிக் பண்ணுறதுக்கும் ரைட் க்ளிக் பண்ணி லாக் ட்ராயிங் மொடுங்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அது என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த லைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க லைனை நான் க்ளிக் பண்ணிவிட்டு நார்மலாக ஒரு க்ளிக் பண்ணிவிட்டு ஒரு லைன் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு லைன் போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து மவுஸ் பாயிண்டர் வந்து நார்மல் மவுஸ் பாயிண்டராக வந்துடும் எனக்கு நிறைய லைன் போடணும் அப்படின்னா நான் ரைட் கிளிக் பண்ணி லாக் டிராயிங் மோடுன்றது கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் ஒரு லைன் இழுத்துருவேன் திருப்பி எனக்கு வந்து அது இன்னொரு லைனுக்கு ரெடியாக இருக்கும் மவுஸ் பாயிண்டர் நான் எத்தனை லைன் வேணால் நான் போட்டுக்கிட்டே இருக்கலாம் நிறைய எனக்கு தேவையான லைன்ஸ் எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் நான் எஸ்கேப் கொடுத்தேன் அப்படின்னா அப்போ தான் அந்த லாக் ரிலீஸ் ஆகும் அதுதான் வந்து லாக் ட்ராயிங் மோடுன்றது இந்த எது எது வேணால் பிக் பண்ணலாம் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய எதை வேணால் பிக் பண்ணிவிட்டு ரைட் க்ளிக் பண்ணி லாக் ட்ராயிங் மோடு கொடுத்துக்கிட்டிங்கன்னா அதே ஆப்ஜெக்ட்டை நீங்கள் நிறையா தடவை இன்சர்ட் பண்ணலாம் ஒவ்வொரு தடவை இங்கே போய் பிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ ஃப்ரீ ஃபார்ம் நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் ஃபார்ம் க்ளிக் பண்ணிவிட்டு ஸ்லைடில் இது எப்படி எஃபெக்டிவாக நம்ம வரையலான்னு பார்க்கலாம் உங்களுக்கு இப்போ ஸ்ட்ரைட் லைன் வேணும் அப்படின்னா யூ ஹவ் டு ஹோல்டு ஷிஃப்ட்டு கீ இதை நீங்கள் ஸ்லைடில் எங்கேயாவது ஒரு இடத்துல க்ளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷிஃப்ட்டு கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்லேருந்து கை மவுஸை மட்டும் மூவ் பண்ணணும் மவுஸை கிளிக் பண்ணிக்கிட்டே மூவ் பண்ணக்கூடாது உங்களுக்கு பெண்டு தேவையோ அந்த இடத்துல மட்டும்தான் கிளிக் பண்ணோம் கிளிக் பண்ணிக்கிட்டே மூவ் பண்ணால் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஃபஸ்ட்டு இங்கே எனக்கு பெண்டு தேவை இங்கே கிளிக் பண்ணிட்டேன் எகைன் இப்போ ரைட் ஹேண்ட் சைடு நான் போகணும் அப்படின்னா இப்போ நான் க்ளிக் பண்ணிக்கிட்டே மூவ் பண்ணேன்னா இப்படி போகும் இஷ்டத்துக்கு இப்போ நான் எஸ்கேப் கொடுத்துட்டு போல் இருக்கும் அந்நீவுனா வேவ்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா அதனால் மவுஸை எப்போ கிளிக் பண்ணணும் எப்போ கிளிக் பண்ணாமல் மூவ் பண்ணணுன்றது கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் ஃப்ரீ ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டேன் இந்த இடத்துல ஒரு க்ளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிக்கிறேன் ஹோல்ட் பண்ணிவிட்டு வெறும் நான் மவுஸை மட்டும் மூவ் பண்ணுறேன் எகைன் எங்கே எனக்கு பெண்டு தேவையோ அந்த இடத்துல வச்சு நான் திருப்பி கிளிக் பண்ணுவேன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வேண்டாம் ஸ்ட்ரைட்டுன்றது எய்தர் வேர்ட்டிகல் ஆர் ஹரிசாண்டல் எப்படி வேணால் இருக்கலாம் வேர்டிக்கலாக இருக்கலாம் வேர்ட்டிகலாக இவ்வளோ தூரம் நான் ஸ்ட்ரைட்டாக வந்துவிட்டேன் திருப்பி நான் அதை இங்கே ஒரு இடத்துல க்ளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா திருப்பி நான் ஷிஃப்ட்லேருந்து கை எடுக்காமே இருந்தேன்னா எனக்கு ஸ்ட்ரைட்டாக தான் போகும் லைன் எனக்கு இப்போ ஸ்லாண்டிங்கே வேணும்னா நான் ஷிஃப்ட்லேருந்து கையை எடுத்துகிட்டு இப்படி ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு இந்த திருப்பி ஆரம்பித்த இடத்துலேயே கொண்டு வந்து நிறுத்திட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு இது ஒரு ஸ்ட்ரெச்ச்டு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப் இந்த ஷேப்பை வந்து இப்போ எடிட் பாயிண்ட் வச்சு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்படி வரைஞ்சிட்டேன் இதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி இந்த ஷேப்பை வந்து இங்கே ஃபார்மேட்டில் போகிறீங்க அப்படின்னா இங்கே எடிட் பாயிண்ட்ஸ் இருக்கும் ஃபார்மேட்டில் போனால் இந்த எடிட் பாயிண்ட்ஸை கிளிக் பண்ணி இங்கே எடிட் பாயிண்ட்ஸ்ன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மாதிரி மூணு எடிட் பாயிண்ட் வரும் ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே ஒரு கிளிக் பண்ணோம் தென் ஷிஃப்ட்டு பிடிச்சி ஹோல்ட் பண்ணிட்டு இங்கே பெண்டு வேணுன்றதுக்காக இங்கே கிளிக் பண்ணோம் தென் இங்கே ஒரு க்ளிக் பண்ணோம் மூணு இடத்துல க்ளிக் பண்ணதுனால மூணு எடிட் பாயிண்ட்ஸ் வந்துருக்கு இப்போ நீங்கள் இந்த எடிட் பாயிண்ட்டை க்ளிக் பண்ணுறீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் தெரியும் இங்கே ஒரு பாயிண்ட் தெரியும் ஆங்கர் பாயிண்ட் ஒன்று தெரியும் அந்த இந்த எடிட் பாயிண்ட்டை வச்சு இந்த பார்த்தை கண்ட்ரோல் பண்ணுற ஆங்கர் பாயிண்ட் அது நான் இங்கே இந்த பாயிண்ட்டை வச்சு நான் அப்படி ட்ராக் பண்ணி இழுக்கிறேன் அப்படின்னா பல்ஜ் ஆகும் இது இப்படி ஸோ இந்த இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள் இந்த எடிட் பாயிண்ட்டில் வச்சு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் மோஸ்ட்லி கார்னர் பாயிண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும் எதுக்காக கார்னர் பாயிண்ட் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் ஸ்மூத் பாயிண்ட்டு அப்படின்னா ஸ்மூத் பாயிண்ட்டை நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அது ரெண்டு பக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் இப்போ நான் இந்த எடிட் பாயிண்ட்டை நான் நகர்த்துறேன் அப்படின்னா இது இந்த போர்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணும் இந்த போர்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக நான் இதை அப்போ நகர்த்தினா இதுக்கேற்ற மாதிரி இதுவும் நகரும் அப்போது நமக்கு தேவையான ஷேப்பை கொண்டு வர முடியாது அதுவாக ஒரு ஷேப்பை நமக்கு கொடுக்கும் போல் நான் பண்ணிவிட்டேன் ஆனால் எனக்கு திருப்பி எகைன் எனக்கு எல்லாமே வந்து பழையபடி ஸ்ட்ரைட்டாக வேணும் அப்படின்னா இப்போ இந்த எடிட் பாயிண்ட்டுக்கு இந்த எடிட் பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கிற பாத்து இருக்குது இந்த பாத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ரைட் கிளிக் பண்ணோம் டேரெக்டாக ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரைட் செக்மெண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா பழையபடி ஸ்ட்ரைட் ஆகிடும் எகைன் இங்கேயும் அதே போல் ரைட் கிளிக் பண்ணி ஸ்டெய்ட் செக்மெண்ட் கொடுத்தா ஸ்ட்ரைட் ஆகிடும் இப்போ என்ன பண்ணோம் இந்த எடிட் பாயிண்ட்டில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி ஸ்மூத் பாயிண்ட் எப்பவுமே கொடுக்காதீங்க அது வந்து அட்வைசபிள் இல்லை இங்கே கார்னர் பாயிண்ட் இருக்குல்ல அந்த கார்னர் பாயிண்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா ஒன்று ஒன்றுத்தையும் தனித்தனியாக உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் இந்த போர்ஷனை பல்ஜ் பண்ணோன்னா இப்படி பல்ஜ் பண்ணிக்கலாம் தென் இங்கே வச்சுட்டு இந்த போர்ஷனை பல்ஜ் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இதை பார்க்கும்போது ஒரு ஆர்க் ஷேப் வந்துருக்கு அந்த ஆர்க் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் இதையும் இப்போது ட்ராக் பண்ணுறேன் ஸோ இப்படி நான் ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி ட்ராக் பண்ணி ட்ராக் பண்ணி இப்போ இதை வந்து எனக்கு அழகாக ஸ்மூத்தாக ஒரு ஆர்க் மாதிரி மாற்றணும் அப்படின்னா அதுதான் நம்ம வந்து ஜூம் பண்ணிக்கிட்டு நல்லா ஒர்க் பண்ணோம் எதுக்காக அப்படின்னா இங்கே எடிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா இந்த எடிட் பாயிண்ட்டோட கரெக்டாக அதோட ஆகி வந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எடிட் பாயிண்ட் இருக்கிறதே தெரியுது இப்போ நான் வந்து எஸ்கேப் கொடுத்துட்டேன் அப்படின்னா எல்லாருமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க இங்கே ஒரு எடிட் பாயிண்ட் இருக்குது ஏன்னா இது ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள் இந்த நோஸ் பாயிண்ட் அது இருக்கக்கூடாது அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி எடிட் பாயிண்ட் திருப்பி போயிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இந்த நோடு வந்து இப்படி ட்ராக் பண்ணி இழுக்கணும் நீங்கள் இழுக்கும்போது இதோட லென்த்து சைமல்டேனியஸாக இதோட லென்த் அண்ட் டிஸ்டன்ஸ் ரெண்டுத்தையும் ப்ளே பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக அந்த அந்த இடத்துல ஒரு எடிட் பாயிண்ட்டே இல்லை இல்லைன்னு நீங்கள் நம்ப வைக்கிற அளவுக்கு உங்களால் அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஒரு சைடு மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் பார்த்தாது இந்த சைட்லேயும் சைமல்டேனியஸாக பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பாத்துலேயே ட்ராவல் மாதிரி வச்சுட்டு இப்போ எஸ்கேப் கொடுத்திங்கன்னா ஓரளவுக்கு இங்கே எடிட் பாயிண்ட் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியல இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆர்க் மாதிரி வந்திருக்கு இன்னும் கூட கொஞ்சம் தெரியுது அதை ஃபைன் டியூன் பண்ணணும் ஸோ எல்லாமே வந்து இந்த ஆ இதை போல் ஒர்க் பண்ணுறது எல்லாமே ட்ரையல் அண்ட் டெரர் மாதிரி தான் கரெக்டாக ஃபர்ஸ்ட் டைமே ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது ஒரு வாட்டி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வந்திருக்கா அப்படின்ட்டு கரெக்டாக வரல அப்படின்னா ஃபைன் டியூன் பண்ணி கரெக்டாக வர வரைக்கும் நம்ம அதை கொண்டு வரணும் இப்போ ஓரளவு நல்லா டிஃப்ரெண்ட்டான ஷேப் வந்திருக்கு இந்த ஷேப் வந்து இங்கே எங்கேயுமே இல்லை ஸோ இந்த ஷேப் வச்சு நம்ம என்ன வேணால் பண்ணலாம் இப்போ நாமளாக க்ரியேட் பண்ண ஷேப் இது இந்த ஷேப் நான் டூப்ளிகேட் போட்டிருக்கேன் கண்ட்ரோல் பிடிச்சி கண்ட்ரோல் பிடிச்சி இங்கே ஃபார்மேட்டில் போயிட்டு இதை அப்படி ரொட்டேட் பண்ணுறேன் இதையும் ரொட்டேட் பண்ணிட்டு இதை ஃப்ளிப் பண்றேன் ஹரிசாண்டலாக ஃப்ளிப் பண்றேன் ஃப்ளிப் பண்ணிட்டு இதை நகர்த்தி வச்சிங்க அப்படின்னா இது ஒரு ஆர்டின் ஷேப் வந்துருச்சா ஸோ இது எல்லாமே நார்மலாக கிரியேட் பண்ண ஷேப் இப்போ இதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாம் இதுக்கு அதோட லைட்டர் வெர்ஷன் கொடுக்கலாம் இப்போ ஸ்கிரீன்ஷோட் போடும்போது ரெண்டு சைடும் ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டின் ஷேப் கிடச்சிருச்சு இதுதான் வந்து எடிட் பாயிண்ட் அண்டு ஃபார்ம் டூவில் நம்ம எப்படி எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணுறதுன்றது தென் நெக்ஸ்ட் டாபிக் ஷேப்ஸ் இந்த எடிட் அந்த ஃபார்ம் டூல் இல்லாமல் மிச்சம் இருக்கிறது எல்லாமே ஆட்டோ ஷேப் தான் எக்ஸப்ட் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் டெக்ஸ்ட் அண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் ஷேப் ரெண்டும் சேம் தான் டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்சர்ட் பண்ணால் டேரெக்டாக நீங்கள் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணலாம் ஆட்டோ ஷேப்பில் எதாவது ஒன்று இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு ஸ்கொயராக ரெக்டாங்குலாவோ வரும் நீங்கள் இங்கே டேரெக்டாக டைப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா டெக்ஸ்ட் வந்துடும் இது இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸாக மாறிடும் ஒன்லி திங் ஃபில் இருக்கு இப்போ நான் இந்த ஆட்டோஷேப்ஸ்லாம் எப்படி எஃபெக்ட்டாக யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஆட்டோ ஷேப்ஸில் என்னென்ன நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே கிளாஸில் பார்த்தோம் இல்லையா ஐ மீன் இந்த அனிமேட்டட் செஷனில் பார்த்தோம் இல்லையா அது எல்லாத்தையும் பார்த்துலாம் ஜஸ்ட் நான் ஒரு ஸ்கொயர் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஆட்டோஷேப் இன்சர்ட் பண்ணுறதுலேயே நிறையா ட்ரிக் இருக்குது நீங்கள் இங்கே போயிட்டு பிக் பண்ணிவிட்டு வந்து இங்கே போய்ட்டு பிக் பண்ணிவிட்டு வந்து பை ஹோல்டிங் ஷிஃப்ட்டுக்கு ட்ராக் பண்ணிங்கன்னா ஸ்கொயராக வரும் கீ ஹோல்ட் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா எதர் ஹரிசாண்டலாவோ இல்லைன்னா வேர்டிக்கலாவோ ரெக்டாங்கிள் ஸ்கொயர் எப்படி வேணால் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம் இதை ஃப்ரீயாக போயிட்டு வரும் ஃப்ரீயாக ஃப்ளோவாகும் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஷிஃப்ட்டு ஹோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஸ்கொயராக தான் வரும் எல்லா எட்ஜும் சமமாக இருக்கும் அந்த ஃபோர் எட்ஜஸும் வந்து சமமாக நீட்டாக இருக்கும் இப்போ போயிட்டு நான் ஃபார்மேட்டில் போய் பார்த்தேன் அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் ஃபுல்லாக இருக்கு ஒரு ஸ்கொயர் ப்ராப்பர் ஸ்கொயராக இருக்குது இது ஒரு மெத்தடு தென் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா நீங்கள் இங்கே போயிட்டு பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே ட்ராக் பண்ணி தான் ச இங்கே கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது அதுக்கு போலாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா பை ஹோல்டிங் கண்ட்ரோல் கீ நீங்கள் இங்கே மவுஸில் ஐ மீன் சாரி கீபோர்டில் நீங்கள் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிட்டு இங்கே கிளிக் பண்ணிட்டாலே ஸ்லைடில் அது வந்துடும் சென்ட்ரா வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை ட்ராக் பண்ணிக்கலாம் நான் இப்போ ட்ராக் பண்ணி இழுத்துருக்கேன் இதில் ஃபில் கலர் மா பார்டர் கலர்லாம் பார்த்துருவோம் இப்போ நான் வந்து ஃபில் கலர் பை டிஃபால்ட் வந்து எல்லோ கலர் வந்திருக்குது எதனால அப்படின்னா இப்போ ஃபில் கலர் எனக்கு எல்லோ நான் இனிமேல் புதுசாக இன்செர்ட் பண்ணுற ஷேப் எல்லாத்துக்குமே எனக்கு இந்த ஆரஞ்சு கலர் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இப்போ நான் ஃபில் கலரில் இங்கே டேரெக்டாக போய்ட்டு நான் ஆரஞ்ச் கலர் செலக்ட் பண்ணலாம் ஆரஞ்சு கலர் செலக்ட் பண்ணிவிட்டு பார்டர் கலர் ஒயிட் கலர் வேணும் அதனுடைய திக்னஸ் அதே டிராப் டவுன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல திக்னஸ் இருக்கும் இதில் வந்து சிக்ஸ் பாயிண்ட் வரைக்கும் இங்கே இருக்கும் இதோட நிறைய திக்னஸ் வேணும் அப்படின்னா இங்கே மோர் லைன்ஸில் போயிட்டு இங்கே போயிட்டு நீங்கள் வித் இருக்கு இல்லையா திக்னஸோட வித் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஸோ நான் இவ்வளோ வச்சுட்டேன் அப்படின்னா இப்போ ஒரு திக்கான பார்டர் இருக்குது இந்த பார்டரை நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும் ஜூம் பண்ணிவிட்டு இந்த பார்டரை நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆர்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இங்கே ஷார்ப்பாக இருக்க ஆனால் அவுட்டரில் பார்த்தா ஆர்க் மாதிரி இருக்குது அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இந்த திக்னஸ் இருக்குது இல்லையா அந்த லைன் லைனோட ஸ்டைல் வந்து ஜாயின் டைப்பு ரவுண்டுன்னு இருக்குது இந்த இடத்துல அந்த ரவுண்டை நீங்கள் மீட்டரை மீட்டர் மாற்றிட்டீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஷார்ப்பாக இருக்கும் ஸோ இது கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கும் ரவுண்டட் விட ஏன்னா இங்கே ஷார்ப்பாக இருக்கும்போது வெளிலையும் ஷார்ப்பாக தான் இருக்கணுன்றதுக்காக நீங்கள் இதை ஷார்ப்பாக மாற்றி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெசன்டேஷன் ஸ்கிரீன் ஷோவில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இதே ஷேப்பில் தான் நான் புதுசாக இன்னொரு இப்போ எகைன் நான் இப்போது ஒரு ஆரோ இன்சர்ட் பண்ணால் ஆரோ வந்து எனக்கு பழையபடி எல்லோ கலரில் வந்துடுது எல்லோ கலர் ஆரோ நோ பார்டர் வந்துடுது நான் ஃப்ரெஷ்ஷாக என்ன ஷேப் இன்சர்ட் பண்ணாலும் இந்த ஸ்டைலில் எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா இதை நான் இந்த டிசைன்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி செட்டஸ் டிஃபால்ட் ஷேப் கொடுத்துட்ணும் செட்டஸ் டிஃபால்ட் ஷேப் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் ஒரு சர்க்கிள் இன்சர்ட் பண்ணாலும் சரி இல்லை ஒரு ட்ரையாங்கிள் இன்சர்ட் பண்ணாலும் நான் இங்கே என்ன செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணேனோ அது எல்லாமே சேவ் ஆகிருக்கும் அந்த அந்த க இதுக்கே வந்துடும் எனக்கு ஸோ இது வந்து செட்டஸ் டிஃபால்ட் ஷேப் அண்ட் லைன் திக்னஸ் பார்த்தோம் இப்போ ஃபில் கலர் சாலிட் ஃபில் இல்லையா அதே கிரேடியன்ட் ஃபில் கொடுக்கலாம் கிரேடியன்ட் ஃபில்னா ஜஸ்ட் இங்கே கிரேடியண்ட்டுன்னு சூஸ் பண்ணாலே பை டிஃபால்ட் இங்கே கொஞ்சம் ஸ்டாப் பாயிண்ட்ஸ் வந்துடும் இது கிரேடியன்ட் ஸ்டாப்னு சொல்லுவாங்க இந்த கிரேடியன்ட் ஸ்டாப் வந்து இங் இது வந்து கிரேடியன்ட் ஸ்டாப்பை இன்க்ரீஸ் பண்ணுறது நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணப்பனா ஒவ்வொரு ஸ்டாப் பாயிண்ட் அதிகமாகவும் ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துக்கலாம் இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே போய்ட்டு ப்ளூ கொடுக்குறேன் இங்கே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும் தென் இன்னொரு ஸ்டாப் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு வேறு எல்லோ கொடுக்குறேன் இப்படி ஒவ்வொரு கலராக உங்களுக்கு இப்போ மெட்டாலிக் ஃபினிஷ் வேணும் இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃபோட்டோ டைப் ஒரு மெட்டல் ஒரு ஃபோட்டோ டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் சர்ஃபேஸை க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அப்போ அதில் என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதை அப்படியே இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ ஒரு ரியலிஸ்டிக் இமேஜ் உங்களால் கிரியேட் பண்ண முடியும் ஆனால் இதை நீங்கள் நகர்த்தி வைக்கிறது மூலமாக அதை அச்சீவ் பண்ணலாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நகர்த்தி டிஸ்டன்ஸ்லாம் நகர்த்தி வச்சிங்கன்னா அது கொஞ்சம் ஸ்மூத் ஆகும் இப்போ எனக்கு இந்த எல்லோ போர்ஷன் வேண்டான்னா இதை ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணி இழுத்து விட்றலாம் அப்படி இல்லைனா இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை எப்படி ஆட் பண்ணுறதோ அதே போல் இது வந்து டெலிட் ஸ்டாப் இதை நீங்கள் க்ளிக் பண்ண பண்ணால் ஒவ்வொரு பாயிண்ட்டாக டெலிட் ஆகிடும் ஆனால் மினிமம் டூ ஸ்டாப் பாயிண்ட் இருக்கும் ஏன்னா மினிமம் டூ ஸ்டாப் பாயிண்ட் இருந்தால் தான் அது கிரேடியன்ட் ஃபில் ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டாப் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அது சாலிட் ஃபில் ஆகிடும் அதனால் மினிமம் டூ இருக்கும் இதில் நான் ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு மெரூன் கலர் கொடுக்குறேன் செகண்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எல்லோ கொடுத்தா இதே போல் மெரூன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி எல்லோவில் வந்து முடியும் இது வந்து டாப் டு பாட்டம் இருக்குது இல்லையா இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னா இங்கே நைன்ட்டி டிகிரி இருக்கிறதுனால டாப் டு பாட்டம் இருக்குது இந்த டிகிரியை போயிட்டு நான் வந்து ஜீரோன்னு கொடுக்குறேன் அப்படின்னா லெஃப்ட்டு டு ரைட் வந்துருது இல்லைனா இதை அப்படியே நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனால் எனக்கு தேவையான போர்ஷனில் அது திரும்பிகிட்டே இருக்கும் எனக்கு எங்கே இருந்தால் நல்லா இருக்குமோ அதில் அதோட விட்டுரலாம் இது வந்து ஒரு கிரேடியன்ட் ஃபீல் கொடுக்குறது இந்த ஃபீல்டுக்கு எப்படி கிரேடியன்ட் கொடுக்குறோமோ அதே போல் லைனுக்கும் நம்மளால் கிரேடியன்ட் கொடுக்க முடியும் இதை செலக்ட் பண்ணிவிட்டு லைன் இருக்குல்லையே இங்கே சாலிட் லைனுக்கு பதிலாக கிரேடியண்ட் லைன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா லைன்லேயும் அதே போல் ஸ்டாப் பாயிண்ட்ஸ்லாம் வந்துடும் உங்களுக்கு தேவையான கிரேடியண்ட் கொடுத்துக்கலாம் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் இதை வந்து டெக்னிக் மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் அப் டு யுவர் கிரியேட்டிவிட்டி நீங்கள் வந்து ஒரு சாம்பிளாக பார்க்கக்கூடிய இமேஜில் எங்கெங்கே லைட்டர் போர்ஷன் இருக்குது எங்கெங்கே டார்க்கர் போர்ஷன் இருக்குது டார்க்கர் போர்ஷன் என்ன கலரில் இருக்குது லைட்டர் போர்ஷன் என்ன கலரில் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த கலரை கரெக்டாக இங்கே ஸ்டாப் பாயிண்ட்டு எந்த இடத்துல கொடுத்தா எங்கே அது ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றி கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா பார்க்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ வந்தால் கூட அது அப்படியே ரியலிஸ்டிக்காக உங்களால் க்ரியேட் பண்ண முடியும் இதுதான் ஆட்டோ ஷேப்பில் இருக்கக்கூடிய கிரேடியன்ட் ஃபில் அண்ட் கிரேடியண்ட்டு ஃபா பார்டர் இப்போ நம்ம இதில் என்னென்ன பார்த்துருக்கோன்னா ஒரு ஆட்டோ ஷேப்பை எப்படி ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ ஃபார்ம் அதாவது இந்த ஃப்ரீ ஃபார்ம் வச்சு எப்படி நம்ம வந்து எடிட் பாயிண்ட்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்தோம் செகண்ட் ஆட்டோ ஷேப்னா டேரெக்டாக இன்சர்ட் பண்ணக்கூடிய ஷேப்ஸ்லலாம் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்தோம் ஓ ஷேப் மார்ஜின் அண்ட் அலைன்மெண்ட் போயிடலாம் ஷேப் மார்ஜின் அண்ட் அலைன்மெண்ட்னா நத்திங் பட் நான் ஒரு ஷேப் இங்கே இன்சர்ட் பண்ணுறேன் பண்ணிட்டு இதில் ஏதாவது டெக்ஸ்ட் டைப் பண்ணுறேன் பவர் பாயிண்ட் ட்ரைனிங்னு ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க அதை ஃபாண்ட் அதிகமாக்கிட்டேன் எனக்கு இந்த பவர் பாயிண்ட் ட்ரைனிங் பவர் பாயிண்ட் ட்ரைனிங்கு கீழே சாரி இன்னும் டெக்ஸ்ட் வருது கொஞ்சம் வந்து சம்மரி டெக்ஸ்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒன் பேராகிராஃப்க்கு சம்மரி டெக்ஸ்ட் வருதுன்னா இதை எப்படி அலைன் பண்ணுறது இப்போ எல்லாமே வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை தாண்டி போயிடுச்சு இதுதான் டைட்டில் எனக்கு பவர் பாயிண்ட் ட்ரைனிங் தான் டைட்டில் இதை போல்டு பண்ணிக்கிறேன் இது எல்லாமே வந்து சபார்டினேட் டெக்ஸ்ட்டுங்கும் போது இதனுடைய ஃபாண்ட்டை கம்மி பண்ணிக்கலாம் இப்போ இதைப்போல் ஒரு டைட்டில் அண்டு டெக்ஸ்ட் வரும்போது இப்படியும் வைக்கலாம் மிடில் அலைன் மட்டும் வைக்கலாம் இல்லைனா டாப் அலைன் வைக்கணும் அப்படின்னா இதை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் போனீங்கன்னா மிடில் இருக்கும் இந்த மிடில் வந்து டாப்னு கொடுத்துட்டிங்கன்னா டாப்பில் போய்டும் இங்கே போய்ட்டு லெஃப்ட் அலைன் இதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் எல் ஃபார் லெஃப்ட் அலைன் கண்ட்ரோல் இ ஃபார் மிடில் அலைன் கண்ட்ரோல் ஜே ஃபார் ஜஸ்டிஃபிகேஷன் ஜஸ்டிஃபிகேஷன்னா லெஃப்ட் டு ரைட்டு ஃபுல்லாக இப்போது நியூஸ் பேப்பர்லலாம் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸ்லாம் இப்படி தான் பற்றி பற்றியாக பிரிச்சிருப்பாங்க ஜஸ்டிஃபை கொடுத்துருப்பாங்க திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு பேரகிராஃப் ரெண்டு பெரிய டெக்ஸ்ட் இருக்குன்னா நிறையா ஸ்பேஸ் விட்டுருக்கும் அதுக்கு மட்டும் ஏன்னா அது வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்போ தான் அந்த பற்றி பார்க்கும்போதே ஒரு ஷேப் மாதிரி இருக்கும் இப்போ நான் இதை இன்சர்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா இங்கே இங்கே திக்காக ஒரு பார்டர் இருக்கு டெக்ஸ்ட்டும் இருக்குது இப்போ நான் ஜூம் பண்ணிவிட்டு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல கரெக்டாக ஸ்டிக்காக இருக்குது பார்டரில் போய்ட்டு அப்படி ஸ்டிக்காக கூடாது எனக்கு கொஞ்சம் கேப் வேணும்னா அதுக்கு தான் அந்த மார்ஜின் அட்ஜஸ்ட் பண்ணோம் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதே டெக்ஸ்ட் பாக்ஸில் போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல லெஃப்ட்டு ரைட்டு டாப் பாட்டம் இருக்கு இல்லையா அந்த மார்ஜினை இன் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனிங்கன்னா உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி நல்லாயிருக்கும் எதனாலனா ஒரு ஃபில் கலர் கொடுத்திங்கனாலே கண்டிப்பாக மார்ஜின் இருக்கணும் இல்லைனா கரெக்டாக அந்த வாலில் போயிட்டு இருக்கும் ரீடபிலிட்டி நல்லா இருக்காது ஸோ இப்போ லெஃப்ட்டு கொடுத்துட்டேன் அதே மாதிரி ரைட் மார்ஜின் நான் இன்க்ரீஸ் பண்ணால் இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட்டு மார்ஜின் இருக்குது டாப்லேயும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடலாம் பார்க்குறதுக்கு இது அழகாக ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே டெக்ஸ்ட் அழகாக ப்ளேஸ் ஆயிருக்கு அதே மாதிரி உங்களுக்கு சில நேரங்களில் வந்து நீங்கள் டைப் பண்ண பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் பெருசாகிட்டே வரணும் இப்போ நான் இதில் வந்து இந்த பேரகிராஃப் அப்படியே எனக்கு காப்பி பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டு நான் இங்கே பேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க கீழே போயிடுது எதனால டெக்ஸ்ட் பாக்ஸை விட டெக்ஸ்ட் ஜாஸ்தி இருக்குது அப்போ என்ன பண்ணோம் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு டூ நாட் ஆட்டோ ஃபிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது எங்கே அப்படின்னா ஃபார்மேட் ஷேப்பில் போ போறீங்க அப்படின்னா ஃபார்மேட் ஷேப்பில் இந்த ஃபார்மேட் ஷேப் எப்படி போனோம்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் ஷேப்னு போனீங்கன்னா இங்கே இருக்கும் எல்லா ஆப்ஷனும் அதில் இங் இதுதான் வந்து சைஸ் அண்ட் ப்ராப்பர்டீஸ் இந்த சைஸ் அண்ட் ப்ராப்பர்டீஸில் போகிறீங்க அப்படின்னா இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும் டெக்ஸ்ட் பாக்ஸில் டூ நாட் ஆட்டோ ஃபிட்னு இருக்கு இல்லையா அது கொடுத்தீங்கன்னா டூ நாட் ஆட்டோ ஃபிட்டோட மீனிங் என்னென்னா டெக்ஸ்ட் எவ்வளோ போனாலும் அதுக்கேற்ற மாதிரி ஷேப்பை ஃபிட் பண்ணாதேன்னு நம்ம கொடுத்துருக்கோம் இதை ரீசைஸ்ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரீசைஸ் ஆகிட்டே போகும் நான் டைப் பண்ண 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 டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் பெருசாகிட்டே போகும் இது சில நேரங்களில் யூஸ் ஆகும் சில நேரங்களில் வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இதே மாதிரி ஸ்லைட் அவுட்டு கீழே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம டூ நாட் ஆஃப் இட் கொடுத்துட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாம தான் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணணும் இதுதான் வந்து ஷேப் மார்ஜின் அண்ட் அலைன்மெண்ட் அண்ட் ஃபோர்த்து ஃபைனல் ஒன் இஸ் டி அண்ட் ஷேடோ செட்டிங்ஸ் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன் என்னன்னா என்ன இப்போ ஒரு சர்க்கிள் இன்சர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க இந்த சர்க்கிள் வந்து இங்கே ஃப்ளாட்டாக இருக்குது இதே நான் இதை திருப்பி இங்கே ஒரு டூப்ளிகேட் போட்டுவிட்டு இங்கே ஃபார்மேட்டில் போகிறேன் ஃபார்மேட்டில் போகிறேங்கும் போது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பில்டின் சில செட் செட்டிங்ஸ்லாம் இருக்கும் நான் ட்ராப் டவுன் பண்ணுறேன்னா எனக்கு வந்து அவங்களே பிபிடிலே நமக்கு வந்து செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க நான் இதை செட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோஷேப்போட ஃபார்மேட் எல்லாமே அதுவாக செட் பண்ணிடும் இது வந்து ஃப்ளாட்டாக இருக்குது இது ஸ்லைட்லேருந்து கொஞ்சம் வெளியில் வந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆன மாதிரி இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஷேடோ கொடுத்துருக்காங்க இல்லையா இது வந்து பிபிடிலேயே அவங்க நமக்காக செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அது வேணால் நான் இதுக்கு கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது இல்லையா அந்த இடத்துல கிளிக் பண்ணால் இந்த மெனு மாறிடும் இந்த இடத்துல ஃபுல்லாக ஷேடோ செட்டிங்ஸ் அதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஃபில் கலர் இருக்குது அதுக்கப்புறம் லைன் கலர் இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்தீங்க அப்படின்னா இங்கே ஷேடோ இருக்கும் ஷேடோ ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா இப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த ஷேடோ குட்டி ஷேடோவோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் இதில் டிஸ்டன்ஸ் வேணும் இன்னும் கொஞ்சம் அந்த ஷேடோ நகர்ந்துருக்கணும் அப்படின்னா இந்த த்ரீ பாயிண்ட்டுன்றதை கொஞ்சம் அப்படி டிஸ்டன்ஸ் அதிகமாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது நகர்ந்துருக்க மாதிரி இருக்கும் தென் பிளராக இருக்கணும் இவ்வளோ ஷார்ப்பாக ஷேடோ இருக்கக்கூடாதுன்னா பிளர் கொடுத்துடணும் ப்ளர் கொடுத்துட்டு ட்ரான்ஸ்பெரன்சி ஜாஸ்தி வேணும் அப்படின்னா ட்ரான்ஸ்பரன்சியும் கொடுத்துட்டு இப்போது ஸ்க்ரீன்ஷோ போட்டு பார்த்திங்கன்னா அந்த ஷேடோ இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் நிறைய உங்களுக்கு ஸ்லைட் அவுட்டு வெளியில் வந்த மாதிரி இருக்கும் ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடுறேன் ஏன்னா எந்த அளவுக்கு நான் வந்து கரெக்டாக ஃபுல் ஃபிளிஜ்டாக எடுத்திருக்கேன்னு தெரியல அதனால ரீகேப் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபார்ம் டூல் அண்ட் எடிட் பாயிண்ட்ஸ் பார்த்தோம் தென் ஆட்டோ ஷேப்ஸ் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்தோம் ஃபில் கலர் அண்டு பார்டர் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷேப் மார்ஜின் ஷேப் மார்ஜின் எப்படி டெக்ஸ்ட்டு டாப் அலைனா ரைட் அலைனா அது எல்லாத்தையும் பார்த்தோம் தென் ஃபைனலாக த்ரீ டி அண்ட் ஷேடோ செட்டிங்ஸ் பார்த்தோம் ஹோஃப்லி இந்த டூட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ட்யூட்டோரியல் மூலமாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஃபேமிலியர் ஆகலாம் ஒரு ஷேப்பை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல ஃபெமிலியர் ஆகலாம் நெக்ஸ்ட்டு செஷனில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இதே ஆப்ஜெக்ட் கிரியேஷன் தான் கண்டினியூ ஆகும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு செஷன்லேயும் அதில் வந்து அந்த கம்பைன் ஷேப்னு இருக்கக்கூடிய அந்த டூலை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுன்றதை எடுக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட்